ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 6 மந்த்ஸ் பேபிக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கறது ராகி கூழ். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி, டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். முதல்ல ராகி எடுத்துக்கலாம், ஒரு 50 இல்லைன்னா 70 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுடுங்க. நல்லா ஊறிடுச்சுன்னா நமக்கு நிறைய ராகி மில்க் கிடைக்கும். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணியில் 2 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். அதில் இருக்க தோல் எல்லாம் போயிடும் தண்ணியில். ராகியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நிறைய கால்சியம், ப்ரோட்டீன், அயன் எல்லாம் இருக்குது. புதுசாக பல் முளைக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப தேவை. இப்போ வாஷ் பண்ணியாச்சு. இதை ஒரு பிளெண்டர் இல்லைன்னா மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குழந்தைக்கு யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே சுடு தண்ணியை எடுத்துக்கலாம். சுட வச்சு ஆற வச்சு தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நமக்கு அரைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிடைக்கும். இதை ஒரு நல்ல சுத்தமான ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ராகி மில்க் எப்பயுமே ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால. வேணுங்கிறப்ப கொஞ்சம் தண்ணி விட்டு கூட வடிகட்டிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அதில் வந்து கூழ் கலர்றப்போ ரொம்ப திக்காயிடும். கெட்டியானா குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அவ கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் எடுத்துக்கலாம். நம்ம வடிகட்டினதுக்கப்புறம் ராகி மில்க் இப்படி தான் கிடைக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்து கலர ஆரம்பிக்கலாம். விடாமல் கலரணும், இல்லைன்னா கெட்டி ஆகிடும், கட்டி விழுந்துடும். இதில் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்ததுனால நல்ல வாசனையாக இருக்கும், குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் கலரிக்கிட்டே இருக்கணும், 10 இல்லைன்னா 15 நிமிஷம் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு கலர்னிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா கெட்டியாகிட்டே வருது. கலரை கலரை நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடும். நல்லா குக் ஆகிட்ருக்கு. சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்க நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்குது. இது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ஜீர்ணம் ஆகிடும் குழந்தைங்களுக்கு. இந்த பதம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அல்வா பதத்தில் இருக்கும், அப்போ ஆஃப் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ஊட்டுறப்போ ரொம்ப ரூம் டெம்பரேச்சர் ஊட்டாமல் கொஞ்சம் வெது வெதுன்னு ஊட்டினீங்கன்னா குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. 2 ஸ்பூன் கூழ் ஊட்டிட்டு 1 ஸ்பூன் தண்ணி கொடுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, ஹெல்த்தியானது, போனுக்கு நல்ல உறுதியை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.